ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த பேங்க்கிலிருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போஸ்டிங் நேம் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், அதிலே வந்து ES1 சொல்கிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன். ஓகேவா, அதுதான் வந்து போஸ்டிங் நேமு. மொத்தம் டோட்டலாக ஒரு 1000 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, யூஆருக்கு வந்து 448 வேகன்சியும், எஸ்டிக்கு 94 வேகன்சியும், எஸ்சிக்கு 127 வேகன்சியும், ஓபிசிக்கு 231 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 100 வேகன்சி. அது மட்டும் இல்லாமல் செப்பரேட்டாக பிடபிள்யூபிடி அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்குமே தனியாக ஒதுக்கியிருக்கிறாங்க. இதில் ஓபிசின்னா பிசி எம்பிசி கேட்டகரி தான் ஓபிசின்னு சொல்லுவாங்க. யாருக்கிட்டையாச்சும் ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் இது எல்லாமே வந்து ஓபிசி தான் வந்து கேட்பாங்க. ஓகேவா, சென்ட்ரல் ரிலேட்டடாக எல்லாமே ஓபிசி தான். எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குதா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ எல்லாமே வந்து அதுதான் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. அதனால் வந்து செக் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா, இதற்கு வந்து முக்கியமாக அவங்க என்ன கேட்டிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று, மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 20 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், மேக்ஸிமம் வந்து 25 வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாவை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து சேலரியை பொறுத்தவரையில் ஃபஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29,000 ரூபாய் சேலரி வந்து இருக்கும், செகண்ட் இயர் வந்து 31,000 ரூபாய் சேலரி இருக்கும் அப்படின்றத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், ஆன்லைன் டெஸ்ட்டு, அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் வந்து பர்சனல் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக மெடிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து என்னென்ன சிலபஸ் டீட்டெயில்ஸுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்கு, டேட்டா அனலிஸு, அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜு, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடு, அப்புறம் ஜென்ரலு, எக்கனாமி, பேங்கிங் ரிலேட்டடாக, இது எல்லாமே வந்து டோட்டலாக சேர்த்து உங்களுக்கு 120 மினிட்ஸுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக நீங்கள் படித்து பாருங்கள். ஓகேவா, அதே மாதிரி பர்சனல் இன்டர்வியூ எல்லாம் அதுக்கு அடுத்து வந்து நடக்கும், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா, ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க, 22-25 சொன்னால் இல்லையா, அதில் வந்து எஸ்சி எஸ்டியெல்லாம் 5 இயர்ஸு, ஓபிசிக்கு 3 இயர்ஸு, அப்புறம் பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 இயர்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம், கிராஜுவேஷன் முடித்தவங்க எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு சேலரி தான். இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. IDBI bank.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் செக்ஷனில் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன் அண்ட் சேல்ஸ் செக்ஷன் வந்து இருக்கும், அந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை ஆன்லைன் அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையிலும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து 250 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸும், 1050 ரூபா வந்து மற்றவங்க எல்லாருக்கும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே பேங்க்குக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் வந்து இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி 1050 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. ஐபிபிஎஸ்லேயே 750 என்னமோ இருக்கும், ஆனால் இவங்க வந்து 1050 ரூபா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இது ஐடிபிஐ பேங்க்கில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனு, சூட்டபுளாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது, அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட ஏதாச்சும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.